So now we want to see part 133 exercise 6.2 first question. The average cost function kuduthirukke, we have to find the range values of the output s. Range vandu namu kandupidikkum. Range ingrappa and the class interval kandupidichu adhula increasing range vandu eppadi kandupidikkum. Ipo inge average cost function namu first differentiate pannanum. Here it is given AC equal to 2x minus 11 plus 50 by x. The 50 by x is 50 bracket 1 by x. Increasing is the first differentiate. Average cost function differentiate. So differentiate is d by dx of AC equal to differentiate panna, s of differentiation 1, constant of differentiation 0. Yeah, differentiation of 1 by x. Many times we will say differentiation of 1 by x equal to minus 1 by x squared. So here we are writing minus 1 by x squared. Adhukapram increasing appadina definitely nama equal to 0 podanum. D by dx of ac equal to 0. Increasing by this condition. Decreasing equal to 0 podanum. Increasing, whether increasing or decreasing, other differentiation equal to 0 and put you find the x value. Upon x value of the problem, 50 by x squared equal to 2. Upon x squared equal to 25, which implies x equal to plus or minus 5. Since increasing, upon whether another, now increasing of the problem, I'm going to be negative. So we are taking only positive value plus 5 மட்டும் எடுத்துக்கோம். இன்க்ரீசிங் அப்படின்னு வர்றதுனால பிளஸ் 5 மட்டும் எடுத்துக்கோம். அப்ப அது எந்த இன்டர்வல்ல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி போட்டோம்னா இங்க 0, 5, இன்ஃபினிட்டி. இந்த இன்க்ரீசிங்கிறப்ப நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி வரக்கூடாது, எல்லாமே நமக்கு பிளஸ் வேல்யூல தான் வரும். ஸோ ரெண்டு இன்டர்வல் கிடைக்கும், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். அப்ப இந்த ரெண்டு இன்டர்வல் இடையில ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோ. இங்க 1 எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு இடையில ஏதோ ஒரு நம்பர் 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப இங்க இன்டர்வல்ஸ் வந்து 0 டு 5, தென் 5 டு இன்ஃபினிட்டி. இப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, இதுல வந்து நீ சப்ஸ்டிட் பண்ணணும். நாட் ஆவரேஜ் காஸ்ட்ல போடக்கூடாது, டிஃபரன்ஷியேஷன் பண்ணதுல சப்ஸ்டிட் பண்ணணும். என்னென்ன x ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடணும். அப்போ இங்க என்ன எடுக்கலாம், 2 மைனஸ் 50 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. பை 1ங்கிறப்போ நோ நீட் டு ரைட். அப்போ இது என்ன கிடைக்கும், 2 மைனஸ் 50 அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ நெகட்டிவா இருக்கிறப்போ இட் இஸ் டிக்ரீசிங், த நேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். ஸோ நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், ஏன்னா வி வாண்ட் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ அடுத்தது இந்த 5க்கு இன்ஃபினிட்டிக்கு இடையில சம் 6 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அப்ப இந்த 6 அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த 2 மைனஸ் 50 பை 36. ஏன்னா இந்த 6 போடுறோம், 6 ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இங்க என்ன வரும், 36 வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், பாசிட்டிவ். பிகாஸ் 50 பை 36 அப்படின்னா 1. சம்திங் வரும். ஸோ கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் அப்படிங்கிறப்ப யார்கிட்டையும் பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், இன்க்ரீசிங். நமக்கு ஏசி ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங், எந்த இன்டர்வல் இது ஆகுது, இன் 5 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற இன்டர்வல்ல இது வந்து நமக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு. அப்போ தேர்ஃபோர் வென் எக்ஸ் கிரேட்டர் தென் 5, கிரேட்டர் தென் 5 தான் இருக்கும், 5 இன்ஃபினிட்டியும் வராது. ஏன்னா இது வந்து ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல்ல இந்த லிமிட்டும் இந்த லிமிட்டும் எடுக்கக்கூடாது. இன்பிட்வீன் இந்த இடையில வந்து இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ வென் எக்ஸ் கிரேட்டர் தென் 5 ஏசி இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லி இந்த சம் வந்து முடியுது. என்னுடைய அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.